ஹலோ. ஸோ யா, ஆக்சுவலி இன்றைக்கி வந்துட்டு ஐ ஃபீல் லிட்டில் பெட்டர். இன்றைக்கி வந்து எனக்கு டே 9 ஆஃப்டர் ரா டெஸ்டிங் பாசிட்டிவ் ஃபார் கோவிட். ஸோ ஃபஸ்ட்டு வந்த உடனே நான் வீடியோ போட்டதும் நிறைய பேர் வந்து என்கொயர் பண்ணியிருந்தீங்க, நான் எப்படி இருக்கேன், லைக் ஹவ் அம் ஐ டூயிங், நான் பெட்டராக இருக்கேனா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச், இட் மீன்ஸ் அ லாட். ஏன்னா ஒருத்தவங்க ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரியும்போது, வென் சம் ஒன் என்கொயரிங் அபவுட் தெம், செக்கிங் அப் ஆன் தெம் இஸ் அ கிரேட் திங். ஐவ் காட் லாட் ஆஃப் கால்ஸ், லாட் ஆஃப் டெக்ஸ்ட், அப்புறம் எஃபி, இன்ஸ்டா, நிறைய இடத்துல வந்துட்டு எனக்கு நீங்கள் அவ்வளோ லவ் கொடுத்துட்டே இருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்யூ, அண்ட் இட் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் மீ அ பெட். ஸோ நிறைய பேர் கான்ஸ்டண்ட்டாக கேட்ட ஒரு க்வெஷ்சன் வந்து, ஐ ஃபீலிங் பெட்டர் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. பேசிக்லி நோ, எனக்கு வந்து பெட்டராலாம் எதுவும் ஃபீல் ஆகலை. த பெயின் இஸ் மோர், இட் இஸ் இன்டென்ஸ். பட் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஐ டோன்ட் நோ, நான் வந்து எனக்கு யூஸ் டு ஆயிடுச்சா இல்லை உண்மையிலே எனக்கு குறைஞ்சிருக்கான்ற டிஃப்ரென்சியேஷன் எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனால் பாலாஜி வந்து பார்த்துட்டு லைக் என்னோடய ஃபேஸில் இருக்கிற அந்த வீக்கம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதர் தேன் தட் எனக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. பட் டயர்ட்னஸ் இன்னமுமே இருக்குது. அண்ட் லாஸ்ட் 2 டேஸ் வந்து நிறைய டைம் நான் வந்து தூங்கிக்கிட்டே தான் இருந்தேன். பட் நைட்டில் வந்து எனக்கு தூக்கம் சரியாக இல்லை, பிகாஸ் நான் காலையில் நிறைய தூங்கிட்டதுனால எனக்கு நைட்டில் வந்து ரொம்ப லேட் நைட்ஸ் எல்லாம் வந்து முழிச்சிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுதான். ஸோ வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஐ குட் ரிலேட், அதுக்கப்புறம் நானும் இந்த மாதிரி கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கும் கோவிட் இருந்தேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இட்ஸ் குட் தட் யூ கைஸ் ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் இட், அண்ட் இட்ஸ் குட் தட் யூ குட் ரிலேட் டு சம் ஒன். இட்ஸ் ஸோ நைஸ், ஏன்னா எனக்குமே வந்து அது ஒரு நல்லா இருந்தது. பரவாயில்ல, இத்தனை பேர் வந்து கோவிட்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ யூனோ, இட் கேவ் மீ அ கைண்ட் ஆஃப், பரவாயில்ல, ஒரு பாசிட்டிவான ஒரு வைபாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கான்ஸ்டண்ட்டாக ஒரு க்வெஷ்சன் கேட்டுகிட்டே இருந்தாங்க, என்ன சிம்டம்ஸ் வந்தது, என்ன சிம்டம்ஸ் வந்தது. நான் ஏற்கனவே வந்து இந்த வ்ளாகில் வந்து கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன், பட் ஸ்டில் ஐ மேக் இட் ரியலி ஷார்ட். இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்னு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது எனக்கு வந்து ஹெட்ஏக் அண்ட் ஃபீவர். ஸோ ஹெட்ஏக் வந்து பயங்கரமாக இருந்தது, இந்த பார்ட் ஃபுல்லாக வந்து ஹெட் ஹைக் பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து ஃபீவர் இருந்தது வித் ஷிவரிங்கோடு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஹெட்டே கண்டினியூ ஆச்சு. நான் வந்து பாராசிட்டமால் போட்டுட்டு டாக்டர்கிட்டலாம் செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பாராசிட்டமால் போட்டதுக்கப்புறமா ஃபோன் ஓவரது கால் தான் நான் டாக்டர் செக் பண்ணேன். பாராசிட்டமால் போட்டதுக்கப்புறமா வந்து ஷிவரிங்கும் ஃபீவரும் சப்சைட் ஆயிடுச்சு, டயர்ட்னஸ் அண்ட் ஹெட்டேக் வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருந்தது. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா தான் நான் வந்து டெஸ்ட் கொடுத்து பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறமா என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேக் பெயின், பாடி பெயின், டயர்ட்னஸ்ஸு, அதுக்கப்புறம் ஹெட்டேக் கொஞ்சம் கம்மியாச்சு, டிஸ்கம்ஃபர்ட் இந்த இடத்துல, ஆயிலி ஸ்கின்னு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசும்போது லைட்டாக மூச்சு வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் ஸ்டெபிலிட்டி இல்லாத மாதிரி இருந்தது, நம்ம நடக்கும்போது அதெல்லாம் வந்து நம்மளால் ஒரு ஸ்விஃப்டான ஒரு ஆக்ஷன் பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோடய சிம்டம்ஸ். இப்போ வரைக்குமே வந்துட்டு இருக்கிற சிம்டம் பார்த்திங்க அப்படின்னாக்கா டயர்ட்னஸ் அண்ட் பாடி பெயின், இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு கம்ப்ளீட்டாக. எனக்கு வராதது கோவிட் நிறைய பேர் காமனாக சொல்லி எனக்கு வராதது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து லாஸ் ஆஃப் ஸ்மெல்லோ லாஸ் ஆஃப் டேஸ்ட்டோ இல்லை. ஸோ எனக்கு நல்லா ஸ்மெல் பண்ண முடியுது, நல்லா டேஸ்ட் பண்ண முடியுது, நான் எல்லாத்தையுமே ரசித்து தான் சாப்பிட்றேன். எனக்கு ஆக்சுவலி ஃப்ளேவர்ஸ் இல்லதுலலாம் எக்ஸ்ட்ரா கூட தெரியுது. ஐ எம் டெல்லிங் தெம் சால்ட் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்ற அளவுக்கு. ஸோ ஐ எம் வெரி மச் கம்ஃபர்டபுள் வித் மை ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். எனக்கு அந்த எந்த பிரச்சனையுமே வந்து எனக்கு கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேட்டது வந்து, உங்களுக்கு பெட்டர் ஆகிடுச்சா, டாக்டர்ல இருந்து அதனால தான் வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. பெட்டர் ஆகிடுச்சான்னா பெட்டர்லாம் மீனிங் இட்ஸ் டூ ஏர்லி டு சே தட். எனக்கு சிம்டம்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. பட் ஜஸ்ட் தட், இதுக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த ஒரு பெட் ஸ்பேஸை நான் பிடிச்சி வைக்க வேண்டாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன். ஏன்னா என்னோடய லங்கு இன்ஃபெக்டடாக இருந்ததுனால தான் நான் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆக வேண்டியிருந்தது. ஒருவேளை என்னோடய சிடி ஸ்கோர் வந்து 10 கீழே இருந்ததுன்னா நான் அப்போதுலேருந்தே வீட்டிலேருந்தே என்னால் பார்த்துட்டு இருந்திருக்க முடியும். பட் இப்போ 17 அப்படின்னும் போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால தான் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒரு 5 கோர்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா த டாக்டர் அட்வைஸ் இட் வுட் ஹவ் பீன் பெட்டர் எதுக்கும் 2 வீக்ஸ் ஐசோலேட் பண்ணிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் எனிவேஸ் ஐசோலேட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது அதை நான் வீட்டிலே பண்ணிக்கலாம், தட் பெட் குட் பி யூஸ்ட் ஃபார் சம்படி எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வி ஜஸ்ட் ஷிஃப்டட் டு ஹவுஸ். அண்ட் அகேன் ஐ வாஸ் ஆல்சோ ஃபீலிங் அலோன், ஐ கான்ட் லை அபவுட் இட். ஸோ அந்த ஒரு விஷயமும் இருந்தது. ஸோ
I am not feeling better yet, but I am getting better. The process is very slow. Especially in the second strain, we can't tell any of these things. I don't know if it's cold or not. So, we don't know how to know improvement. Body pain is there. So, that is the scenario right now. So, I am slowly getting better. எப்படியும் ஒரு 2 weeks ஆகும். 2 weeks்க்கு அப்புறமா வந்துட்டு அகைன் ஒரு சிடி எடுத்துட்டு ப்ரொஃபைலிங் எல்லாம் மறுபடியும் பண்ணிவிட்டு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். மற்றபடி வந்து எனக்கு வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சிம்டம்ஸோ அதெல்லாம் இல்லை. ஆக்சிஜன் லெவலும் சரி, ஹார்ட் ரேட்டும் சரி, ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு மைண்ட் செட்டில் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஐ ஆம் குட் தட் வே அண்ட் ஐ ஃபீல் குட் அபவுட் மை செல்ஃப். முன்ன இருந்ததை விடவுமே இப்போவுமே வந்துட்டு இட்ஸ் லைக் இட்ஸ் அனதர் டிசீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு. ஸோ தட் இஸ் தேர். நல்லா சாப்பிட்றேன், அப்பிடைட் வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ நைட்லலாம் வந்து கண்ட டைம்லலாம் பசிக்குது. ஸோ ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி போர்ஷன்ஸாக எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சாச்சு என்னோடய டயட்டில். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் நான் ஒரு டேப்லெட் எடுக்கிறேன். டேப்லெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ட்ரிங்க் லைக் ஒரு இளநியோ ஏதோ ஒன்று, பிகாஸ் டேப்லெட்ஸ்லாம் நம்ம நிறைய போடுறதுனால கொஞ்சம் லிக்விட்ஸ் ஃப்ளூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதனால் ஒரு இளநியோ இல்லை ஏதோ ஒரு ஜூஸோ ஏதோ ஒரு ஃப்ரூட்டோ அந்த மாதிரி வந்து காலையில் நான் சாப்பிட்றேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டேப்லெட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரம் பிரேக்கு, அகெயின் ஒரு 2 hours வந்துட்டு இன்னொரு ஒரு ஸ்நாக் மாதிரி ஏதாவது ஃப்ரூட் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒன்று, அப்புறம் லஞ்சு, அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ஸ்நாக்கு ஒரு கப் டீ கண்டிப்பாக குடிக்கிறேன். டீ ஒரு காஃபி ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் டு கீப் மை செல்ஃப் ஆக்டிவ். அதுக்கப்புறம் அகெயின் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றேன் அண்ட் நைட்டு டின்னரும் நல்லா ஹெவியாக சாப்பிட்றேன். இதுக்கு நடுவில் வந்து ஒரு 2 boiled eggs வந்து கம்ப்ளீட் ஆட் பண்ணிக்கிறேன், 2-3 வரைக்கும் கூட, இட் டிபெண்ட்ஸ். ஸோ ஒரு 3 boiled egg வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய மீட் எடுத்துக்கிறேன், மட்டன் சிக்கன் இதெல்லாம் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கிறேன். பிகாஸ் எனக்கு ஃபிஷ் வந்து அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மாதிரி ஐ டோன்ட் ஃபீல், அதனால் ஐ ஆம் ரிலையிங் ஆன் சிக்கன் அண்ட் மட்டன். ஸோ அதை எடுத்துக்கிறேன் அண்ட் நைட்டில் ஒரு கப் பால் வர குடிக்கிறேன் தனியாக. சி அகெயின் எனக்கு பசிச்சுட்டே இருக்குது. நான் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour பார்த்திங்கன்னா அகெயின் பசிக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி பவுல் மூமெண்ட்டும் வந்துட்டு நிறையவே இருக்குது, லைக் 2 or 3 times a day அந்த மாதிரியெல்லாம் கூட இருக்குது, விச் இஸ் லைக் நாட் ரெகுலர்லி லைக் தட் ஃபார் மீ. இட் இஸ் ஜஸ்ட் ஒன்லி ஒன்ஸ் இன் அ டே ஃபார் மீ யூஸ்வலி. பட் இப்போ வந்துட்டு எனக்கு பவுல் மூமெண்ட் நிறையா இருக்குது. So, bubble schedule has changed. So, that is there. That's all for now. I'm keeping good. I'm feeling better. But sleep is something that I couldn't control. நல்லா தூங்குறேன். And I think it's good. ஏன்னா நம்ம எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பாடி சீக்கிரமாக ஹீல் ஆகும். ஐம் ஜஸ்ட் கிவிங் தட் ரெஸ்ட் டு த பாடி. அது தேன் தட் ஸ்பெஷலாக வந்து இது அது அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஐம் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் மை ஃபுட் அண்ட் யூனோ ரெஸ்ட். அண்ட் சும்மா லைட்டாக ஏதாவது வந்து 1-2 கையில் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து பார்க்குறேன். ரொம்ப பெருசாக இல்லை, ஜஸ்ட் ஒரு அப் டவுன் ஒரு புஷ் அந்த கை அந்த மாதிரி தான் பண்ணுறேன். இல்லாட்டி ரொம்பவும் பாடி பெயின் அப்படியே இதுவாகிற மாதிரி இருக்குது, அதனால் லைட்டு ஸ்ட்ரெச் மாதிரி தான் பண்ணுறேன். தட்ஸ் ஆல் ஃபார் நவ். அதை தாண்டி வேறு எதுவும் பண்ணுறது கிடையாது. அண்ட் இதெல்லாம் தாண்டியும் வந்துட்டு என்ன எக்ஸ்ட்ரா பண்ணுறேன் இப்போ வந்து புதுசாக என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, காலையில் தூக்கம் வந்தாலும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி தூங்காமல் இருக்கிறேன். ஸோ தட் நைட்டில் நல்லா தூங்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து வந்து ஐ டிட் நாட் ஸ்லீப், ஸோ தட் எனக்கு இன்றைக்கி நைட் நல்லா தூக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி. தட் இஸ் ஒன் திங் தட் ஐ ஆம் டூயிங் ரைட் நவ். அது தான் தட் ஐ ஆம் ப்ரெட்டி குட், ஐ ஆம் ஃபீலிங் பாசிட்டிவ். கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கே இருக்குது. அண்ட் யா டேக்கிங் பாத் ஆப்வியஸ்லி, ஒரு நாளைக்கு 2 times அது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். கீப் யுவர் செல்ஃப் கீப் க்ளீன், அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுதான் சும்மா இருக்கும்போது குளிக்க மாட்டேன், என்னடா இந்த டைமில் போய் குளிக்க வைக்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு மோட்லேயே குளிச்சிட்ருக்கேன். ஸோ தட் இஸ் சம்திங் ஐ எம் டூயிங் அண்ட் தட்ஸ் ஆல். லாட் ஆஃப் டைம்ஸ் ஐ கேன் நாட் ஆன்சர் அ லாட் ஆஃப் கால்ஸ், இல்லை டெக்ஸ்ட் பண்ண முடியாது, பிகாஸ் அந்த டைமில் தான் தூக்கம் வந்திருக்கும், இல்லை அந்த டைமில் தான் வந்துட்டு ஏதாவது பண்ணியிருந்திருப்போம் அதனால். பட் ஐ ட்ரஸ்ட் ட்ரை டு ஆன்சர் ஆல் யர் க்வெஷ்சன்ஸ் அண்ட் கப்புள் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ கால்டு இன்றைக்கி பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்க கோவிட்ல இருந்து அவங்க வந்து எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் தே ஸ்டார்டட் ஷேரிங் இட் வித் மீ. ஸோ இட் வாஸ் ஸோ குட் அண்ட் ஸோ ஹாப்பி தட் ஐ குட் கிவ் யூ சம் பாசிட்டிவிட்டி ஃப்ரம் மை எண்ட். அண்ட் ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் ஸ்ப்ரெட் சம் பாசிட்டிவிட்டி டு அதர்ஸ் அட் திஸ் டைம் ஆஃப் க்ரைசிஸ். ஏன்னா
இந்த டைமில் வந்து மோர் தேன் மணி, மோர் தேன் எனி திங், ஆல் தட் யூ கேன் டூ இஸ் லைக் ஆஸ்க் சம் ஒன் ஹவு தே ஆர் டூயிங். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், எல்லாருமே வந்து லெஃப்ட் அவுட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, நோபடி நோஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எல்லாத்தையும் தாண்டி வி ஆர் கோயிங் டு பி ஃபைன் அண்ட் யூனோ வி ஹவ் அ லாங் வே டு கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி வேர் ஆல் டுகெதர் இன் திஸ்ன்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய 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 விஷயம். அண்ட் ஐ திங்க் லெட்ஸ் ஆல் டூ தட் திங். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து வி வில் டூ த சப்போர்ட் தட் வி குட் பாசிபிளி டூ. தட்ஸ் ஆல் வி குட் டூ ரைட் நவ். ஏதாவது ஒரு சின்ன சின்ன சப்போர்ட். ஆக்சுவலி உங்களுக்கு ஏதாவது கோவிட் இன்ஃபெக்டட் பர்சன் இருக்காங்க உங்ககிட்டன்னு தெரிஞ்சால், ஒருத்தவங்ககிட்டருந்து தள்ளி இருக்கிறதே வந்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயந்தான். ஸோ அதை நம்ம பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து ஓவர் த கால், ஓவர் த டெக்ஸ்ட், இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, சி யூ டோன்ட் நீட் டு ட்வீட் அபவுட் இட், யூ டோன்ட் நீட் டு போஸ்ட் அபவுட் இட், அவ்வளோலாம் வேண்டாம். நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு வந்துட்டு, ஏ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நீ நல்லா இருக்கியா, உனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, ஹை யூ சாட்டிஸ்ஃபைடு வித் ஆல் யர் பேசிக் நீட்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கால் பண்ணிங்கனாலே பீப்புள் வில் ஃபீல் குட். ஸோ தட் இஸ் வாட் எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பெக்டிங் ரைட் நவ். ஏன்னா பேசிக்லி நான் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ லெட்ஸ் ஷேர் சம் பாசிட்டிவிட்டி ரைட் நவ் அண்ட் லெட்ஸ் ஜஸ்ட் கெட் இன் டச் வித் பீப்புள் ஜஸ்ட் லைக் த குட் ஓல்ட் டேஸ். ஸோ பிக் அப் த ஃபோன், கால் தெம், டெல் தெம் லைக் ஹவு மச் தே மீன் டு யூ, ஆர் யூனோ அப்ரிஷியேட் த திங்ஸ். ஐ டோன்ட் நோ, ஐ மீன் இந்த டேப்லெட்ஸ் ஆர் ட்ரக் லைக் இந்த கோவிட் ட்ரக்ஸா இல்லை வந்து திஸ் ட்ரீட்மெண்ட் ஆர் த என்டையர் ப்ராசஸ் ஐ டோன்ட் நோ வாட், பட் ரீசன்ட் டைமில் வந்து ஐ ஸ்டார்டட் அப்ரிஷியேட்டிங் எவ்ரி திங் ஆர் லாட் யூனோ. அதை எனக்கு வந்து அந்த ஒரு ரியலைசேஷனோ இல்லை இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் ஐ ஃபீல் லைக் ஐ ஷுட் அப்ரிஷியேட் மோர் அண்ட் ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் டைம் டு அப்ரிஷியேட் எவ்ரி லிட்டில் திங் இன் மை லைஃப். ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் தட் வி ஸ்டார்ட் கவுண்டிங் அவர் பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் வி ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் வாட் வி ஹாவ் அண்ட் வி ஃபீல் குட் அபவுட் இட் அண்ட் வி ஆல்சோ மேக் ஷுர் தட் யூனோ சம்மன் சம்வேர் இஸ் ஹாப்பி ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அஸ். ஸோ லெட்ஸ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேங்கிங் அவுட் ஹியர். பை பாய்.